ஸ்டாப் பிளேமிங் காட் ஆர் காட்ஸ் பீப்புள் வென் திங்ஸ் கோ ராங். உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் தவறாக போகும்போது, நீ நினைச்ச மாதிரி போகாத போது, கர்த்தரையோ கர்த்தரின் மனுஷங்களையோ காரணம் சொல்லி அவர்களை குற்றப்படுத்தாதீங்க. ஏன்னா எங்காவது ஏதோ ஒன்று ஆச்சு, நம்ம முதல்ல என்ன சொல்கிறோம், ஆண்டவர்னா ஏன் அதை அனுபவிச்சார், முதல்ல என்னது ஆண்டவர் ஏன் அனுமதித்தார், கர்த்தர் தான் பண்ணார்ப்பா. வாசிங்க 6:31. அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால், தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர் என்று சொன்னான். அதாவது ராஜா என்ன சொல்றனா, இவ்வளவு கொடுமைக்கும் பஞ்சத்துக்கும் சீரிய ராஜா என்ன எதிர்த்ததுக்கான காரணம் எலிசா. உடனே என்ன பண்ண, எலிசா தலைய வெட்டுறா இன்னைக்கு, சரியா, எலிசா தலைய வெட்டுற. ஏன்னா எலிசாவால் தான் வந்துச்சு, இல்ல அந்த சீரிய ராஜா என் பிரச்சனைக்கே வந்திருக்க மாட்டார். அப்போவே அந்த எலிசா பண்ணி தான் அந்த சீரிய ராஜா வெறுப்பேற்றி விட்டார். எலிசா பண்ணி தான் அந்த சீரிய ராஜா கடுப்பாட்டார். அதனால தான் எலிசா தான் காரணம். அதனால் எலிசா தலையை விட்டு குவைட் ஆஃபனுங்க நம்ம என்ன பண்ணுறோம், வி ஸ்டார்ட் பிளேமிங் காட் ஆர் காட்ஸ் பீப்புள் ஃபார் வாட்ஸ் ஹேப்னிங் இன் ஆர் லைஃப். சிலர்கிட்ட நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா, நம்மகிட்ட ஜபத்துக்கு வரும்போது, ஜபத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர் உங்கள் அட்வைஸ் என்ன அப்படின்னுவாங்க. சரியா, பேசிக்காக என்னென்னா, அவங்க செய்ய போகிறத நம்ம அப்ரூவ் பண்ணுறோமான்ட்டு. அது எதுக்குன்னா, தப்பாக போச்சுன்னா ஒருத்தரை காரணம் காட்டணும்ல, புரியுதா, நீங்கள் காட்டுனது தானே, நீங்கள் சொன்னது தானே. அதாவது அவங்க எல்லாம் பண்ணணும்னு ஒரு பிஸ்னஸ் ஐடியா பண்ணி வந்துடுவாங்க, நீங்கள் சொல்லி இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். அதை விட இன்னொன்று கூத்துனா, இப்போலாம் போய் ஆரம்பித்து ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு பயமாகுது. நீங்கள் ஜெபிச்சு ஆரம்பித்த வச்ச பிஸ்னஸ் தான் இப்படி இருக்குது, நீங்க ஜெபிச்சு நடத்தின கல்யாணம் தான் இப்படி இருக்குது. எப்படி, இதுக்காகவே ரொம்ப யோசிக்காத முக்காவாச்சு நேரம், எப்பா பாச சாமியல் அமிச்சது, நீயே போய் கல்யாணம் பண்ணிடுவா, நீ போய் நடத்துரு. ஏன்னா இன்னைக்கு மக்கள் நம்ம கிட்ட அட்வைஸ் எது தெரியுமா கேட்கறாங்க, நம்மளோட ஞானத்தையோ நம்ம இன்புட்ஸோ வாங்குவதற்கெல்லாம் இல்ல, தப்பா போனா அவனே அது காரணம் காட்டணும். Most of the time, they're seeking to blame somebody. Mistake ஆச்சுனா இவர காரணம் காட்டலாம். அதுக்கு தான் கேட்கறது, நீங்க பாருங்க தப்பா போச்சுன்னா ஒண்ணு என்ன பண்ணா, எலிசாவின் தலைய ஐயா, இன்னைக்கு வாட் எவர் இஸ் ஹேப்னிங் இன் யுவர் லைஃப், டேக் அக்கௌண்டபிலிட்டி. உன் வாழ்க்கையில் நடக்குதா, அது என்ன பண்ணோம், என் வாழ்க்கையில் நடக்குது, இது கட்டர் காரணம், பாஸ்டர் ரீனுகுமார் காரணம், மோகன் சேனா காரணம், அவங்க யூடியூப் வீடியோ பார்த்தா நான் அப்படி கேட்டேன், அவர் மெசேஜை கேட்டேன். பைபிளும் உனக்கு இருக்குது, முதல்ல பைபிளை வாசி, அதுக்கப்புறம் யூடியூப்பில் போய் மெசேஜை கேளு. நீ பைபிளை வாசிக்காமல் யூடியூப் மெசேஜே நீ எல்லார் மெசேஜும் கேட்டிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அவன் சொல்கிறது கரெக்டாக இல்லைன்னு உனக்கு தெரியவே தெரியாது. முதல்ல வேதத்தில் வாசிங்கள், நேரம் இருந்தால் ரீனுகுமார் அஃபிஷியலில் போய் யூடியூப் சேனல்லையோ எதுலையோ பாருங்கள், இல்லை யார் சேனல்லையாவது பாருங்கள், நேரம் இருந்தால். ஆனால் முதல்ல என்ன பண்ணுங்கள், நமக்கு என்ன எதுனா பைபிள் வாசிக்கிறது ஸ்கிப் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று போட்டு விடுறது, அவர் வாசிக்கிட்டோம் முக்கால்வாசி நேரம் வீட்டில் அவங்கவுங்க ஜோம் பண்ணுறது, மோசியான தான் ஜோம் பண்ணுகிறார். ஏன்னா அவர் ஜபத்தை போட்டு விட்டு எல்லாம் சமைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எதனாலும் பண்ணுறாங்க, அவர் பாட்டு அவர் ஜோம் பண்ணுற, இவங்க பாட்டு பண்ண, ஏன்னா அப்படி தான் நன்றி. ஐயா ஒன்னே ஒன்று சொல்லிட்டேன், நீ மெசேஜை கேட்கறது முன்னாடி நம்ம ஆசாரியர் பிரதான ஆசிரியர் இயேசு கிறிஸ்து சொல்ற மெசேஜை கேட்டுட்டு நீ யார் மெசேஜ் வேணா கேளு, அப்போ உனக்கு தெரியும் ரைட்டா ராங்கான்னு, புரியுதா. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, அவன் ஒன்று போடுவான், இவன் ஒன்று போடுவான், இவன் போட்டதை பற்றி அவன் ஒன்று போடுவான், இதையே நீங்கள் கேட்டுன்னு இன்னைக்கு வந்து புலம்பி போயிடும். சரியா, ரைட், வாசிங்க. எலிசா தலையை எடுனவுன்னு எலிசா வீட்டில் வந்து எல்டர்ஸோட உட்காந்து கொண்டிருக்கிறார். எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான், மூப்பரும் அவனோட உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான், இந்த ஆள் எலிசாவினிடத்துக்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி, என் தலையை வாங்க அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான், பார்த்தீர்களா, அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வர ஒட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள், அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான். எலிசா இங்க ரிவீல் ஆயிடுச்சு, நம்ம தலையை வெட்ட ஒருத்தர் அனுப்பிட்டாரு. இவன் என்ன சொல்றான், கதவை மட்டும் மூடு, அவன் வந்து வெயிட் பண்ணிட்டோம், பின்னாடியே அவன் அமிச்ச ராஜாவும் வருவாங்க, வெயிட் பண்ணு. ஆனா இவரோட குரு இருக்கிறார் பாருங்க, யாரு, எலியா. அவன் என்ன பண்ணாங்க, ஒரு லேடிஸ் உன் தலையை நாளைக்கு வெட்டுறாங்க, சரியா, எசபில் சொன்னோன்னு அவர் ஐயோ நான் சித்திரன் விட்டு ஓடியே போயிட்டார். அது வரைக்கும் சிசிய பையன் என்ன பண்ணலாம், மெச்சிக்கொள்ளலாம். இன்றைக்கி நிறைய பேர் அவர் தான், அவர் தான் அவர் வந்து எப்படின்னா, எலியாவை நம்ம வாசிக்கும் போது அவரை நம்ம தப்பாக பேசக்கூடாது, அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம், நமக்குள்ளே அவர் இருக்கிறார். ஏன்னா எப்படின்னா, ஊருக்கு அட்வைஸ் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி தான் பார்த்தினா எட்டாவது தீர்க்கதரிசியை போய் கத்தருக்காக வெட்டிட்டார். ஆனால் அடுத்த நாள் நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னால், ஐயோ நான் மறித்து போகிற இருக்கிற வேலைக்காரனே விட்டு ஓட்டார்.
ஆனா இவர் பாருங்க எலிசா வருவன் வரட்டும் நீ கதவு மூடு, அவனை அனுப்பிச்ச ராஜாவும் பின்னாடி வருவான். தில்லா பேசுற நம்ம ஆளு. ஐயா நம்ம எப்படின்னா மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், தில்லா பண்ணுவோம், நமக்குன்னு வந்தா அது ரைட். அப்போ வாசிங்க என்ன நடக்குது. அவர்களோட அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கத்தரால் உண்டானது. பாருங்க யாரால உண்டானது, கத்தரால் உண்டானது. எப்படி வெட்டிங்ல போடுறாங்க பாருங்க முதல்ல அந்த வசனம், கத்தரால் உண்டானது. இப்ப என்ன சொல்றாங்க, பொல்லாப்பு கத்தரால் உண்டானது. கத்தர் தான் செய்யறாரு. வாசிங்க, நான் இனி கத்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார். இனி கத்தருக்காக எது காத்திருக்கணும், never give up because that's what the enemy wants you to do. விட்டு கொடுத்துறாத, ஏன்னா சத்ருவானவன் அதை தான் நீ செய்யணும்னு காத்துக்கொண்டிருக்கான். இவ என்ன சொல்றான்னா, இது கத்தரால் தான் ஆச்சு, நான் இன்னும் கத்தருக்கு காத்து இல்லாம நான் என்ன பண்றேன், அந்த ராஜா கிட்ட போய் நானே குணிஞ்சிடுறேன், பணிஞ்சிடுறேன், நானே போய் சரண்டர் ஆகிறேன். அதான் அவன் சொல்லுறான். நீங்கள் கதையை வாசிக்கணும், உங்களுக்கு சரியான அது புரியும், வெறும் அந்த வசனத்தை வாசித்தா புரியாது. அவனா சொல்கிறான், இன்னும் இந்த பஞ்சத்தை என்னால் தாங்க முடியாது, இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன், கத்தரு காலத்தை வந்த பிரச்சனை, நான் இனிமேல் கத்தரு நான் போய் என்ன பண்ணிடுறேன், சரண்டர் ஆயிடுறேன். இவன் சரண்டர் ஆகணும்னா அந்த இஸ்ரவேல் ராஜா அந்த சுற்றி சமாரியை சுற்றி முற்றுகையிட்டதுக்கான காரணமே இவனுங்களால் பிழைக்க முடியாமல் வந்து சரண்டர் ஆகணும். தேவ பிள்ளைகளே, நீ நல்லா ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுங்க, நீயும் இந்த காரியத்தை குவிட் பண்ணும், சரண்டர் ஆகணும், கிவ் அப் ஆகணும்னா சத்ருவானவன் உன் சோர்ஸ் எல்லாம் கட் பண்ணுறான். உன்னை முற்றுகிட்டதுக்கான காரணமே நீ என்னால் இது முடியாது பா, இனிமேல் சரண்டர் ஆகணும். புரியுதா, நிறைய பேருங்க ரொம்ப சீக்கிரமாக என் சிச்சுவேஷன் மாற போதில்ல, அவ்வளோதான் மை மேரேஜ் இஸ் ஓவர், தட்ஸ் வாட் த டெவில் வாண்ட்ஸ். அப்படியே விட்டு குத்து, இனிமேல் என்னால் தாங்க முடியுது, கத்தரால் வந்தது, ஐ வாண்ட் டு கிவ் அப், இனிமேல் இவங்க மாற போகிறதில்ல, ஐயா என் ஹெல்த் மாற போறதுல, அவ்வளவுதான், ஐ வாண்ட் டு சரண்டர். தி டெவில் வாண்ட்ஸ் யூ டு குவிட். இது நடக்க போறதுல, ஐ வாண்ட் டு சரண்டர். இதுக்கு மேல நான் கத்தருக்காக எவ்வளவு நாள் காத்துன்னு இருக்குது, கத்தர் உனக்காக எவ்வளவு நாள் காத்துங்கிறார். ஐயா இன்னைக்கு இஃப் யூ கிவ் அப் இட்ஸ் ஓவர், நீ முடிச்சலனா, தட்ஸ் வாட் தி டெவில் இஸ் எக்ஸ்பெக்டிங் யூ டு டு, கிவ் அப் இன் யுவர் ஜாப், கிவ் அப் இன் யுவர் காலிங், கிவ் அப் இன் யுவர் மேரேஜ், கிவ் அப் இன் யுவர் ஹெல்த், கிவ் அப் இன் வாட் எவர் யூ டு. இது ஆவல. அதுக்காக தான் அவன் இதை செய்கிறான். இதை செய்கிறதுக்கான காரணம் எல்லாம் நீ வந்து யூ வில் கிவ் அப்னு. ஐ வாண்ட் டெல் யூ, அந்த டைமில் தான் கத்தர் உனக்கான அற்புதத்தை செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லு, டோன்ட் கிவ் அப், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டோன்ட் கிவ் அப். அவன் ஆசீர்வாதத்தை தடுத்தது எல்லாமே நீ கொடுத்துருவா தான். ஆஸ் லாங் அஸ் யூ டோன்ட் கிவ் அப், எனி திங் கேன் ஹேப்பன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனி திங் கேன் ஹேப்பன். ஆஸ் லாங் அஸ் யூ டோன்ட் கிவ் அப், எனி திங் கேன். ஏன்னா நீ அங்கே இருக்கிற வரைக்கும் இன்னும் கத்தர், ஏன்னா உயிர் உள்ள வரைக்கும் என் கத்தர் இன்னும் அற்புதம் செய்ய வாய்ப்பு இருக்குது, இன்னும் கத்தர். அதனால கடைசி நிமிஷம் வரைக்கும் டோன்ட் கிவ் அப். இந்த கதையை நீங்க கேட்டுங்களா தெரியல, ஒருத்தன் சிறைச்சாலையில் ராஜா, அது பழைய கதை, ஒரு சிறைச்சாலையில் ராஜா போட்டார் ஒருத்தனை, அவனுக்கு தூக்கு தண்டனை வந்துச்சு, அவன் சாவர நேரம், திடீர்னு பார்த்து ராஜா ஒரு மெசேஜ் அனுப்புறான், ராஜா நீங்கள் ஓட்டுற குதிரையை நான் பறக்க வைக்க முடியும், ஒரு வருஷம் டைம் கொடுங்க. ராஜா கூப்பிடுறாரு, டேய் பறக்க வைக்க முடியுமா, ஆமாம் ஒரு வருஷம் டைம் கொடுங்க, நான் பறக்க வச்சுறேன். இவர் திருப்பி வந்தோன்னே ஜெயிலில் இருக்கிறவங்க கேட்குறான், டேய் எப்பட்றா குதிரையை பறக்க வைப்பேன். அவன் சொன்னான், ஐயா ஒரு வருஷம் டைம் இருக்குது, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ராஜா செத்து போயிடலாம், இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே நான் செத்து போயிடலாம், இல்லை யாருக்கு தெரியும், ஒரு வருஷத்தில் குதிரை பறந்தா கூட பறந்துடும் ஐயா, நம்மளுக்கு எதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஐயா இன்னைக்கு அதனால நான் சொல்கிறேன், இன் ஒன் டே அ லாட் ஆஃப் திங்ஸ் கேன் சேஞ்ச் ஆஸ் லாங் அஸ் யூ டோன்ட் கிவ் அப். மாற்றங்களை கத்தர் கொண்டு வர பல வாய்ப்புகள் இருக்குது, நீ முடிச்சுனா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தயவுசெய்து தேவ பிள்ளைகள், இது எனிமி வாண்ட்ஸ் யூ டு குவிட், ஸோ டோன்ட் குவிட். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை எப்படி தருமாகுது, மற்றவங்க வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்து பார்த்து கட்சியில் செத்து போயிடறாங்க. அவங்க இப்படி ஊழியம் செஞ்சாங்க, அவங்க இதெல்லாம் செய்கிறாங்கன்னு நம்ம பேசி நம்ம ஒன்றும் செய்யாமல் செத்துறது. ஐயா ஊழியன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்குது, அற்புதங்கள்னு நம்ம எல்லாருக்குமே இது, அழைப்புன்றது நம்ம எல்லாருக்கும் இது, மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க வாழ்க்கையில் நடக்குதுன்னு நம்ம வாழ்க்கையில் கட்சியில் ஆர்ஐபின்னு போட்டு நம்மளை என்ன பண்ணுறாங்க, செமிட்ரியில் வச்சிடறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போயிது கதை. ஆனால் தேவ பிள்ளைகளே, முன்னால் விசுவாசிக்க முடிந்து கத்தர் இது எனக்கு செய்வார், இந்த தினத்தில் கத்தர் எனக்கு செய்வாரையா, இந்த யுத்தத்தை கத்தர் எனக்கு முடிப்பார்னு நீ விசுவாசிச்சுன்னா கத்தர் உனக்கு செய்வார். நீ பார்க்க மட்டும் மாட்டாய், நீ சாப்பிடுவாய், நீ அனுபவிக்க முடியாத கத்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஒரே நாளில் பல நாள் பஞ்சத்தை என் கத்தர் ஒரே நாளில் மாற்றினார்.
ஐயா, இன்றைக்கி உன் வாழ்க்கையில் சொல்கிறேன், உன் பல நாள் பஞ்சத்தை, பல நாள் கடனை, பல நாள் வியாதியை, பல நாள் நெருக்கத்தை, பல நாள் போராட்டத்தை, பல நாள் கண்ணீரை, பல நாள் வலியை என் கர்த்தர் ஒரே நாளில் சுகமாக போகிறார். ஹல்லேலூயா. ஒரே நாள் மாற்ற நீ விசுவாசினா உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. நீ விசுவாசினா உனக்கு நடக்கும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நான் ஐயா, நான் ஒரு 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 சம்பவத்தை எப்படியாவது மாஸ்டேன். இங்கிலாண்டில் ஒரு ஒரு லேடி வந்து ப்ரெக்னென்ட் ஆகும். அவங்க பேர் ரெபேக்கா ராபர்ட்ஸ். நீங்கள் கூகுளில் கொடுத்து போய் போய் வாசிக்கலாம். 39 இயர்ஸ், ரொம்ப நாளாக அவங்க கர்ப்பம் தரிக்கல. 39 இயர்ஸில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ப்ரெக்னென்ட் ஆகணும்னு பார்த்தோன்னா போய் டாக்டரை பார்க்குறாங்க. ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துனுக்குறாங்க. ஸ்கேன்லாம் போயிருக்கிறாங்க. 12 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா திருப்பி ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. எப்படி? ப்ரெக்னென்சிக்குள்ளே ஒரு ப்ரெக்னென்சி. அதோட வார்த்தை என்னென்னா சூப்பர் ஃபெட்டேஷன் சொல்கிறாங்க. இது நடக்க வாய்ப்பே இல்லையா? சூப்பர் ஃபெட்டேஷன் கரெக்ட் தான், கரெக்டாக சொல்லியிருக்கேன். சரியா? ஒரு குழந்தை உருவாகி, ட்வின்ஸ் கிடையாது, ஒரே நேரத்தில் உருவான ரெண்டு குழந்தைங்களால, ஒரு குழந்தை உருவாச்சுன்னா அவங்க சொல்கிறாங்க 3 விதமான இம்பாசிபிலிட்டிஸ் இருக்குதான். ஒரு குழந்தை உருவானாலே அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு குழந்தை உருவாறது வேற, 3 வாரம் கழித்து இன்னொரு குழந்தை உருவாருக்குதான். அவங்க என்ன சொல்கிறாங்க, தீஸ் ஆர் 3 things 3 improbable events. இது நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இவர்களுக்கு அப்படி நடந்து 12 வாரம் பொறுத்து இன்னொரு குழந்தை உருவாயிருக்குது, ப்ரெக்னெண்டாக இருக்காங்க. ரெண்டு பிள்ளைகளும் பிறந்து, ஒன்று 13 வாரம் ஹாஸ்பிட்டலேருந்து, ஒன்று 3 வாரம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரெண்டு பிள்ளைகளும் நல்லா இருக்கலாம். நோவா அண்ட் ரோசாலி இந்த பிள்ளைங்களோட பேர்கள். அப்போ இவங்கள் சாட்சியை நான் வாசிக்கும் போது அது என்ன போடுறாங்கன்னா, ஹவு காட் கேன் ஆர்கெஸ்ட்ரேட் இவெண்ட்ஸ். ஆர்கெஸ்ட்ரானா உங்களுக்கு தெரியும்ல, விச் த வேர்ல்ட் திங்ஸ் இஸ் டோட்டலி இம்பாசிபிள். இந்த உலகம் நடக்கவே நடக்காது அப்படின்ற காரியங்களை என் கர்த்தர் எப்படி அவர் அழகாக ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி வடிவமைக்க முடியுமா? ஐயா, இன்னைக்கு நீ நினைக்கலாம் ஒரு நன்மை நடந்துச்சு அவ்வளோதான், அடுத்த நன்மை நடக்காதுன்னு. ஐயா, ஒரு நன்மை நடக்கும், அதுக்கு மேலே இன்னொரு நன்மை நடக்கும். இந்த நன்மை அந்த நன்மையை தடைபடாது, இந்த நன்மை அந்த நன்மைக்கு வழிவகுக்கும். இந்த உலகம் எந்த காரியத்தை முடியாதுன்றாரோ கர்த்தர் எனக்காக உனக்காக அதை செய்வார். நீ சாட்சியாக நிற்பாய். நீ பார்க்க மட்டும் செய்ய மாட்டாய், நீ அதை சாப்பிட்டு அனுபவிக்கும்படியாக கர்த்தர் உனக்கு செய்வார்.